கன்று உற்பத்தியில் வந்து விதை தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அந்த 40 50 வருஷம் மரத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் வறட்சியிலேயே நல்லா தாங்கி வளரக்கூடிய சார். ப்ளஸ் வந்து இதோட இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது எல்நீருக்குமே எண்ணெய்க்குமே ஏற்ற ஒரு ரகம் சார். இந்த ரகம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா மண்ணுக்குமே வந்து நல்லா வளருது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த 4 கண்ணு, இங்கே பார்த்தீங்கன்னா 100,000 கண்ணுகள் இருக்குது. இது எல்லாமே விற்பனைக்கு ரெடியாக இருக்குது சார். நம்மக்கிட்ட 3 கண்ணு என்ன ரேட்டோ அதே தான் சார் இந்த 1 கண்ணோட ரேட்டோ. 50 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம நர்சரியில் அரசம்பட்டி நெட்டை நீங்கள் எடுத்தாலே வந்து அது எந்த சைஸில் இருந்தாலும் 50 வந்துடும் சார். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தென்னை விவசாயத்தை பற்றியும் தென்னை ரகங்களை பற்றி நிறைய டேஸ் விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம நர்சரி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அதனோட லொக்கேஷனோட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? வணக்கம் சார், என்னுடைய பேர் பாலன். நம்மளோட நர்சரி பேர் பார்த்தீங்கன்னா ABS நர்சரி கார்டன். ஓகே. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு சார். ஓகே. கிருஷ்ணகிரி மாவட்டமும் சரி அது சுற்று வட்டார பகுதியும் சரி முக்கியமான விவசாயமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா தென்னை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டியில் இருக்கீங்க. அரசம்பட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அரசம்பட்டி தென்னை மிக பிரபலமாக இருக்குது. ஸோ உங்கள் நர்சரியில் அரசம்பட்டி தவிர என்னென்ன ரகங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? நம்ம மெயினாக பண்ணுறது வந்து அரசம்பட்டி நெட்டை. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசம்பட்டி நெட்டை குட்டைன்னு ஒரு ரகம் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் குட்டை நெட்டை அப்புறம் சவுக்காட்டு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ரகம் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. இந்த 4 ரகத்தில் வந்து எது அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க? இதில் வந்து அதிகமாக மூவிங் ப்ளஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டை தான் சார். அதுதான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து உங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா 4 ரகத்தை சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க வந்து அரசம்பட்டி நெட்டை அந்த ரகத்தை பற்றியும் அது கன்று உற்பத்தியிலேருந்து எப்படி வந்து விற்பனை வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசலாம். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி அப்படின்னு வருவோம். ஏன்னா அரசம்பட்டி நெட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு பாரம்பரியமான ரகம், அது இல்லாமல் பல வருஷம் பயன் தரக்கூடிய ஒரு நாட்டு ரகன்றப்போ இதனுடைய காய் தேர்வு வந்து எப்படி நடக்குங்க நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும்? கன்று உற்பத்தியில் வந்து விதை தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணுவோம். இந்த அரசம்பட்டியை பொறுத்த வரைக்கும் தென்னை உற்பத்தி தான் வந்து முதன்மையான தொழில். ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 மரங்கள் வந்து 40 மேலே இருக்குது. ஸோ அந்த மரத்துலேருந்து தான் நம்ம வந்து விதைக்கான காய்களை எடுக்கிறோம். அதுவும் குறிப்பாக தேர்வு பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் சார். ஓகே. இப்போ 50 மரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அரசம்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்குதா சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த 40 மேலே ஆன மரங்கள் எல்லாமே காய் உற்பத்தி அதாவது விதை தேர்வு செய்கிறது ஏற்றதாக இருக்குமா? ஏன்னா வச்சு கன்று உற்பத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ 40 மரம் என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லா காயுமே வந்து விதை தேர்வுக்கு ஏற்றதாக இருக்குமா? இல்லை சார், அதுலேயுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இவ்வளோ வருஷம் பண்ணுறதால சார் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எந்த காய் வந்து விதைக்காக எடுக்கணும் அப்படின்ற இது தெரியுன்றதால நம்ம அதுலேயுமே ஒரு ஃபில்டர் பண்ணி தான் சார் எடுப்போம். ஓகே. இப்போ விதை தேர்வுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபீல்டில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சார், நம்ம அதை டைரெக்டாகவே போய் பார்த்தலாம் சார். வாங்க. விதைக்கான காய்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதோடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்த காய்களை வந்து இந்த மாதிரி ஓலை போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து நம்ம மஞ்சள் போட்டு மூடி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஓலைகளை போட்டு மூடி வச்சுருக்கோம். ஸோ இதில் எந்த காய்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அந்த 40 50 மரத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த இப்படி தான் நம்ம வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் சார். ஓகே. இப்போ 40 மரத்துலேருந்து விதைக்கான காய்கள் தேர்வு பண்ணுறதா சொன்னீங்க. எல்லா காய்களுமே வந்து 40 மரத்துலேருந்து எடுத்துக்கிற எல்லாமே வந்து தரமான காய்களாக இருக்குமா? இல்லை சார், அப்படி இல்லை. அதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து காயோட தரத்தை வந்து நம்ம பிடிப்போம். சரி, நம்ம இது எல்லாமே தேர்ந்தெடுத்தது. இது இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ண காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம விதைக்காக தேர்ந்தெடுத்த காய், இது வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி ஃபில்டர் பண்ண காய். ஸோ இதோட சைஸ் பாருங்கள், இதோட சைஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் முளைப்பு வரும். பட் நம்ம எதிர்பார்க்குற வந்து ஹீல்டு இதில் வராது. அதனால் இதெல்லாமே நம்ம கழிச்சிடுவோம். இந்த மாதிரி தரமான காய்களை மட்டும்தான் எடுத்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுவோம் சார். பிரதர், இப்போ கன்று உற்பத்தியில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா காய் தேர்வு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ஃபீல்ட்லேயும் காட்டியிருந்தீங்க எந்த மாதிரியான காய்களை வந்து செலக்ட் பண்ண விதை தேர்வுக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம நர்சரியில் என்ன பண்ணுவீங்க பிரதர்? சார், நீங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்த அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி காய்களை வந்து நிற்க வச்சு மண்ணில் போட்டு நம்ம மூடிடுவோம் சார். ஓகே. இது போட்டு கிட்டத்தட்ட வந்து 1.5 ஆகுது. ஸோ இப்போ சில காய்கள் மட்டும் நம்மளுக்கு குறுத்து வந்துருக்குதை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு 3 வந்து ஈவனாக வளர ஆரம்பிச்சிடும். சரிங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1.5 ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ இது எத்தனை நாளில் வந்து எல்லாமே முளைச்சி வரும், எப்போ வந்து விற்பனைக்கு தயாராகுங்க?
கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துலேயே வந்து எல்லாருமே மலைப்புக்கு வந்துடும் சார். ஸ்ப்ரிங்க்லர் மூலிமா நம்ம வீக்லி ரெண்டு டைம் வந்து நம்ம தண்ணி காட்டுவோம். ஓகே சார், அப்படி காட்டும் போது மூணு மாதத்தில் ரெண்டு டு மூணு மாதத்தில் வந்து ஈவனாக எல்லாமே ஒன்றா வளர ஆரம்பிச்சிடும் சார். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ இந்த ரெண்டு மாதம்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ இதில் வந்து வேறு என்ன பராமரிப்பு இருக்குது? என்ன வச்சிங்களேன், இப்போ நிலத்தில் நட்டிங்கன்றப்போ களைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? வேறு என்னென்ன பராமரிப்புலாம் இதில் பண்ணுவீங்க? இல்லை சார், இது விற்பனை வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும். இதோடய மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த களைகளை வராமல் பார்த்துக்கிறது தண்ணி மட்டும்தான் சார். இதை தவிர மற்ற பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் இல்லை. சேல் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஒரு கன்று உற்பத்தின்னு நம்ம வரும்போது விதை தேர்வு எப்படி பண்ணணும், அந்த களை தேர்வு செய்ததுக்கப்புறம் அதை பெட்டில் போடுறதுலேருந்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தென்னை நடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை கன்று நடணும், எப்படி நடணும்னு சொல்லி நிறைய டீட்டெயில் வந்து விவசாயிகள் மத்தியில் இன்னும் புரிதல் இல்லாமே இருக்குது. ஸோ தென்னையை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக அரசம்பட்டி தென்னையை பொறுத்த வரைக்கும், ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கன்று வரைக்கும் வைக்கலாங்க? சார், அரசம்பட்டி நெட்டையை பொறுத்த வரைக்கும், அரசம்பட்டி நெட்டில் தென்னையை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு 80 கன்று வரைக்கும் வைக்கணும் சார். ஓகே, அதோடய இடைவெளி பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு ஒன்று. குழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3 சைஸில் நீங்கள் வந்து எடுத்து நம்ம தென்னைங்கன்னு வச்சுக்கலாம் சார். ஓகே, இப்போ இந்த அரசம்பட்டி தென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் ஈல்டு வந்து எத்தனை வருஷத்தில் எதிர்பார்க்கலாங்க? சார், அரசம்பட்டி நெட்டைங்கிறது நாட்டுறங்க சார், இது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடும் சார் ஈல்டுக்கு, முதல் ஈல்டுக்கு. ஓகே, 4 வருஷத்துலேருந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ 4 வருஷம் சொல்லிட்டீங்க, இன்றைக்கி வந்து விவசாயம் பார்த்தீங்கன்னா முழு நேரமாக பண்ணாலே விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்கள் முதல் ஈல்டே பார்த்தீங்கன்னா வந்து 4 வருஷம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்போ இந்த 4 வருஷமே வந்து விவசாயிகள் வந்து பெரிய அளவில் லாபம் இருக்காதுன்ற பட்சத்தில் இந்த 4 வருஷம் இடைவெளியில் வந்து என்ன பயிரெலாம் வந்து ஊடு பயிராக பண்ணிக்க முடியுங்க? சார், நீங்கள் தென்னை வச்ச ஒரு 2 வருஷம் வரைக்குமே வந்து நீங்கள் ஊடு பயிராக நீங்கள் வேர்க்கடல உளுந்து அந்த மாதிரி பயிர் பண்ணிக்க முடியும் சார். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து மரப்பயிர் அந்த மாதிரி போய்கிறது பெட்டர் சார். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் சென்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா லெமன் வச்சுக்கலாம் சார். ஓகே, கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேக்கு மகோகனி அந்த மாதிரி டிம்பர் உட்டாக போய்கிறது பெட்டர் சார். சரி, பதி இப்போ வந்து அரசம்பட்டி நெட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இப்போ வந்து விவசாயிகள், அது குறிப்பாக வந்து தென்னை விவசாயம் ஒரு விவசாயி பண்ண போகிறார் அப்படின்னா அரசம்பட்டி தென்னையை வந்து எதுக்காக தேர்வு செய்யணும்? ஸோ மற்ற விவசாயத்துக்கும், அதாவது மற்ற தென்னைக்கும் இந்த அரசம்பட்டி தென்னைக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க தலைமுறை தாண்டி. கண்டிப்பாக, அப்படின்றப்போ இந்த அரசம்பட்டி தென்னை வந்து எதனால் விவசாயிகள் சூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? சார், அரசம்பட்டி நெட்டையை பொறுத்த வரைக்கும் பியூரான நாட்டு ரகம் சார் இது. ஓகே, இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் வறட்சியிலேயே நல்லா தாங்கி வளரக்கூடிய சார். அப்புறம் ப்ளஸ் வந்து இதோட இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது எள்நீருக்குமே எண்ணெய்க்குமே ஏற்ற ஒரு ரகம் சார். ஸோ அதனால தான் சார் இந்த ரகம் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. ஓகே, இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வந்து எத்தனை காய்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க? ஸோ வருஷத்துக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 250 காய்கள் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் சார். இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஒரு 4 விதமான தென்னையை அவங்க வந்து நர்சரியில் பண்ணுறதான்ட்டு. ஆமாம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நர்சரியை பொறுத்த வரைக்கும் அரசம்பட்டி நெட்டையை வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. வருஷத்துக்கு எத்தனை கன்றுகள் வரைக்கும் நம்ம நர்சரியில் உற்பத்தி பண்ணுறீங்க? நம்ம நர்சரி கார்டனில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இந்த அரசம்பட்டி நெட்டை மட்டும் 4 லட்சம் கன்றுகள் உற்பத்தி பண்ணுறோங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரகம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா மண்ணுக்குமே வந்து நல்லா வளருது சார். ஸோ அதனால தான் இந்த கன்று வந்து நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, 4 லட்சம் கன்றுகள் வரைக்கும் உற்பத்தி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 4 லட்சம் கன்றுகளுக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார்? சார், நிறைய அதர் ஸ்டேட்டில் வந்து விரும்பி கால் பண்ணி அவங்க கேட்குறாங்க அரசம்பட்டி நெட்டைன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது மெயினே வந்து வறட்சி நல்லா தாங்கி வளரும். அல்லாமல் எல்லா சீதோசனிலையும் எல்லா கிளைமேட்டுக்குமே இது வந்து ஏற்ற ஒரு ரகமாக இருக்குது சார். ஓகே, இப்போ நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி கன்றுகள்லேருந்து எத்தனை அடி அதிகபட்சம் எத்தனை அடி வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ கஸ்டமர் வந்து அவங்க சில பேர் வந்து 3 அடி கேட்பாங்க, சில பேர் 10 அடி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 3 அடி கன்றுலேருந்து 1 வருஷம், அதாவது 6 மாதம் கன்றுலேருந்து 1 வருஷம் கன்று வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். சைஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சைஸுமே காமிக்கிறேன் நம்ம என்னென்ன சைஸில் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த 4 அடி கன்று, இங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கன்றுகள் இருக்குது. இது எல்லாமே விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. இந்த 4 அடி ஹைட்டு மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடியில் கன்றுங்களும் இருக்குது. இப்போ பார்க்குறது எல்லாமே அதே வெரைட்டி தான், ஆனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். ஸோ இதுவுமே விற்பனைக்கு தான் தயாராக இருக்குது, இதுவுமே சேம் ரேட்டு தான். இது இல்லாமல் ஒருவரோட கன்று நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறதுலாம் எத்தனை மாதம் கன்றுங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 1 வருஷமான கன்றுங்க. சரி, ஸோ நானே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருப்பேன். ஸோ இது எனக்கு மேலேயுமே பாருங்கள் கிட்டத்தட்ட 10 அடிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் உள்ளெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஹைட்லாம் இருக்கும். சரிங்க, ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது ஸ்டெம்மு கூட பாருங்களேன், ஸ்டெம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு எல்லாமே பாருங்கள். ஸோ நம்ம வந்து கஸ்டமரோட
விருப்பம் தாங்க. அவங்க என்ன மாதிரி கண் சைஸில் கண்ணு கேட்குறாங்களோ நம்ம கொடுத்துருவோம். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்ணுக்கெலாம் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்மக்கிட்ட 3 அடி கண்ணு என்ன ரேட்டோ அதே தான் சார் இந்த 1 வருஷம் கண்ணோட ரேட்டோ. 50 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம நர்சரியில் அரசம்பட்டி நெட்டை நீங்கள் எடுத்தாலே வந்து அது எந்த சைஸில் இருந்தாலும் 50 ரூபாய்க்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எதனால் சார் எல்லா கண்ணுமே வந்து ஒரே ரேட்டில் கொடுக்க முடியுது சார்? நம்மளுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்த ரகம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரபலமாக்கணும் அப்படின்றது தான் சார். விவசாயிங்க மத்தியில் இந்த ரகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சார் நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து டெலிவரியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமையான அரசம்பட்டி தென்னை ரகத்தை பற்றியும் ஸோ அதை எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, அதை எப்படி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து என் கூட ரொம்ப ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.